ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா காலம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 2000 அளவுக்கான கொரோனா தொற்று இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியுது. அதே போல ஒவ்வொரு நாளும் 10-20 என்ற உயிரிழப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் அவர்களை மாற்றப்பட்டு அந்த இடத்துல வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து முன்னாடியே அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை வந்து தற்பொழுது அந்த இடத்துக்கு நியமிச்சிருக்காங்க. இன்று காலை தலைமைச் செயலாளர் சண்முகம் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் அந்த அறிவிப்பில் வந்து பீலா ராஜேஷ் வந்து வணிகவரித்துறை செயலாளராக மாற்றப்பட்டு அந்த இடத்திற்கு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மீண்டும் வந்து சுகாதாரத்துறை செயலாளராக ஹெல்த் மினிஸ்டரா வந்து நியமிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாற்றம் ஏன் நடந்தது, சுகாதாரத்துறை செயலாளராக பீலா ராஜேஷ் சிறப்பாக செயல்படலையா அப்படின்ற எல்லாம் கேள்விகள்லாம் நிறைய பேர் முன்வைப்பாங்க. ஆனா ஆரம்பத்திலிருந்து இந்த கொரோனா காலம் தொடங்கியதுல இருந்தே வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பீலா ராஜேஷ் பலமுறை தினமும் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு தலைமைச் செயலாளர் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அதே போல ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் பேசும்போது ஏன் எல்லாரும் மாறி மாறி பேசுறாங்கன்னு பல சிக்கல்கள் இருந்தது. ஆனா இப்போ வந்து இந்த கொரோனாவின் தாக்கம் ரொம்ப அதிகரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலைகளை வந்து ஒரு சிறப்பு அதிகாரியாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமிச்சாங்க. ஏன்னா பேரிடர் துறையினுடைய அதிகாரியாக இருந்த ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ வந்து சென்னையினுடைய சிறப்பு அதிகாரியாக திரு ராதாகிருஷ்ணன் இதுவரை செயல்பட்டு இருந்தார். இந்த சிறப்பு அதிகாரியாக நியமிக்கும் போது 5 அமைச்சர்கள் கொண்ட குழுக்களை கூட நியமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஜோன் வாரியாக கிட்டத்தட்ட மண்டல வாரியாக 5 அமைச்சர்களை நியமிக்கப்பட்டு இதுல வந்து சிறப்பு அதிகாரியாக திரு ராதாகிருஷ்ணன் நியமிச்சிருந்தார். அதே போல பங்கஜ்குமார் பன்சல் ஐஏஎஸ் இவரும் நியமிக்கப்பட்டிருந்தாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ வந்து சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட ஏதேனும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஹெல்த் மினிஸ்டர்கிட்டயும் சுகாதாரத்துறை செயலாளர்கிட்டயும் திரு ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் பங்கஜ்குமார் பன்சல் ஐஏஎஸ் இருக்கட்டும் அவங்க வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தது. இப்போ வந்து நேரடியான சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமீப காலமாகவே வந்து அதை வந்து ஹெல்த் மினிஸ்டர்கிட்டையும் கேட்கணும் ஹெல்த் செக்ரட்டரிகிட்டையும் கேட்கணும் அப்படின்னும் போது ஏற்கனவே இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் வந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் வந்து பல நேரங்களில் வந்து இந்த பேரிடர் காலங்களில் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு பேர் வாங்கியவர். அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே வந்து இவர் வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அந்த அதாவது பேரிடர் காலம்னு பாத்தீங்கன்னா சுனாமி காலங்களில் மிக தீவிரமாக செயல்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். அது போல பல பெயர்கள் வந்து மக்கள் மத்தியில் ஏற்கனவே பிரபலமான ஒரு நபர். நீண்ட காலமாகவே ஐஏஎஸ் அதாவது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்னா ஹெல்த் மினிஸ்டர் பக்கத்திலே இருந்துகிட்டே நிறைய விஷயங்களை அவர் செய்தவர். ஆனால் பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளுமே சிறப்பாக தான் இருந்தது. தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு எண்ணிக்கை அடிப்படையிலான விஷயங்கள் அவங்க சொல்லும் போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த டெத் ரேஷியோ அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் டெத்ன்றது ஒரு நாளைக்கு 10, 20, 23 வரைக்கும் வருது. நேற்றுக்கு 23 இருந்தது. 23ல் 21 பேர் சென்னையில் மட்டுமே இருக்காங்க. இப்போ சென்னையில் கொரோனா தொற்றுன்றது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 9-10 மண்டலங்களில் 1000 பேருக்கு மேலே கொரோனா தொற்று இருக்கிற மாதிரி வந்துருச்சு ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு இருக்கிறதுனாலையும் பிளஸ் வந்து உயிரிழப்புகள் அதிகமாயிட்டு இருக்குது. இதில் வந்து உயிரிழப்பை சிலவற்றை மறைக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரபல பத்திரிகையான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு கட்டுரை வந்தது. இதில் வந்து உயிரிழப்பை வந்து சென்னையில் வந்து உயிரிழப்பை வந்து மறைக்கிறாங்க. இதில் தனியார் மருத்துவமனையில் உயிரிழப்பு ஆகிறவங்கள அதை கணக்கில் கொள்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து பீலா ராஜேஷ் அவர்கள்கிட்ட வந்து கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர் கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க அதாவது தனியார் மருத்துவமனையில் வந்து எங்களுக்கான அப்டேட் வரும், வந்ததுக்கு பிறகு இதையும் நாங்கள் சேர்த்து சொல்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சில முடங்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நேரடியாக இந்த துறையில் அனுபவம் பெற்றவர், அதே போல சுகாதாரத்துறையில் வந்து ரொம்ப நீண்ட காலமாக அமைச்சர் ஜெயலலிதா காலத்திலிருந்து விஜயபாஸ்கரோடு இணைந்து பணியாற்றியவர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். ஸோ மறுபடியும் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து நியமிச்சிருக்காங்க. இதை வந்து பலர் வந்து அரசியலாக பார்க்கப்பட்டாலும் அதே போல இந்த மாற்றம் வந்து கடந்த ஒரு வாரம் 10 நாளாகவே இருக்கும் அப்படின்றது தான் பல பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாற்றம் எப்போது நடக்கணும்னு இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் பொறுத்தவரையிலும் பெயர் பெற்றவர். அவர் வந்து இந்த சுகாதாரத்துறையில் பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த சூழ்நிலையில் வந்து என்ன லட்சக்கணக்கில் இன்னும் அதிகமாகும் அப்படின்ட்டு எய்ம்ஸ் மருத்துவர் உள்ளிட்டவர் WHO சொல்கிறாங்க. இன்னும் வீரியம் அதிகமாகும் இந்த கொரோனா தொற்று அப்படின்ற சமயத்தில் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பலர் பேசிட்டு இருந்தாங்க. பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. அதே போல ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசினது. எதிர்கட்சிகள் கூட திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உடைய செயல்பாடுகளை பாராட்டிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து வந்திருக்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றதும் பல தரப்பில் பேசுகிறாங்க. இதற்குள்ளே இருக்கிற நம்ம அரசியல் முரண்களையோ பிளஸ் வந்து இதில் இருக்கிற ஏதேனும் ஒரு மாற்றத்துக்கான காரணம் பின்னணியும் இதை உட்காந்து ஆராய்கிறத விட திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கொரோனோன்ற கொடிய வைரஸின் தாக்கம் குறைவதற்கான என்ன முயற்சிகளை அவர் எடுப்பார், அதற்காக நாம் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று.